ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெலிவரி, அதாவது பேபி பிறக்க போதுன்னா பேபிக்கு டெலிவரிக்கு நம்ம என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பேஸ்கெட்டில் நான் குழந்தைக்கான திங்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன், என்னென்னலாம் நீட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டெலிவரிக்கு, அதாவது அங்கே எத்தனை நாள் ஸ்டே பண்ணுவோங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை பொறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். குழந்தை பிறந்தக்கப்புறம் தான் எல்லா திங்ஸும் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான். இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் ஃப்ரெஷ்ஷாக எந்த பீஸும் வந்து அவங்களுக்கு போட முடியாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி துவச்சி வச்சு டட்டால அலசி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்கெட்டில் ஃபஸ்ட்டு என்னென்ன நம்ம எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பேக் ஏதாவது ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு துண்டு, பேபியை வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்காக பருத்தி துண்டு, இது வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து குட்டி குட்டியாக வந்து பழைய கைலி அந்த மாதிரி துணியெல்லாம், அவங்களுக்கு லங்கோச் கட்டுற மாதிரி அடியில் துணி கட்டுற மாதிரி, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுக்கணும். வாங்குகிற துணி வந்து கலர் கம்மியான, அதாவது லைட் கலர் உள்ள துணியாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மொத்தமாக ஒரு அணப்பாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பிளாங்கெட் மாதிரி எடுத்துக்கோங்க. அடியில் லங்கோட் கட்டுறது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண வந்து வெள்ளை வேட்டி, கைலி அந்த மாதிரி வந்து நிறைய கிழிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன பார்த்திங்கன்னா, பேபிக்கு வந்து அடியில் போடுறதுக்கான சாஃப்டான ஒரு பெட்ஷீட் மாதிரி, இதுவும் வந்து பருத்தி கிளாத்தில் இருக்கிறது தான். இது எதுக்குன்னா அடி துணி போட்டுக்கிறதுக்கு. ஸோ இதையும் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறோன்னு தெரியல. ஸோ அதுக்காக இது வந்து அடியில், அவங்க எந்த துணி கொடுத்தாலும் ஓகே, நம்ம இதை வந்து அடியில் போட்டு குழந்தை மேலே வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு கிளாத்து எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா பேபி நாப்பி, இது வந்து நல்ல சாஃப்டான கிளாத்து தான். இது நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஏன் இதை எடுத்து வச்சுருக்கேன்னா, நம்ம ரெகுலராக வந்து நான் பேம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கண்டினியூஸாக போட முடியாது. ஸோ இது போட்டால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. யூரினா ஒரு 2 யூரின் வரையும் தாங்கும். ஸோ இது இப்போதைக்கு நான் ஒரு 4 பீசஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எல்லா ஷாப்லேயும் அவைலபிள், ப்ளஸ் இதோட ரேட்டும் கூட ரொம்ப கம்மி தான், 49 ருபீஸும் என்னமோ தான். ஸோ இதை ஒரு 4 பீஸ் இப்படி தான் கட்டுவோம். ஸோ அதுக்காக இது ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம போடுற டயப்பர் தான். இது வந்து நியூபார்ன் பேபியோட டயப்பர். இது வந்து நான் எமர்ஜென்சிக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்தவொடனே குழந்தைக்கு டயப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது தான். ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி துண்டும் நாப்பியோட சாஃப்டில் இருக்கிற கிளாத்தும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு, இன்கேஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரோம், அதாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் ரொம்ப லாங் ட்ராவல் அப்படிங்கிறப்ப நமக்கு இது கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ எப்போயாவது யூஸ் பண்ணலாம், ரெகுலராக யூஸ் பண்ணுறதா தப்பு. ஸோ இதில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு 3 பேக் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதையும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபிக்கு போடக்கூடிய கிளாத்ஸ், இதுவும் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு பிறக்கிறது பேபி பாய் கேர்ள் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி இது வந்து எல்லா பேபிக்கும் போடலாம், பேபி பாய்க்கும் போடலாம், பேபி கேர்ளுக்கும் போடலாம். லைட் கலராக சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கோசரம் வந்து நான் எல்லாமே லைட் கலரில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4-5 சட்டை ஃபஸ்ட்டு போடுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ பேபி கேர்ளாக இருந்தால் இது போட்டுக்கலாம், பாயாக இருந்தால் இது போட்டுக்கலாம், கேர்ளாக இருந்தாலுமே இது போட்டுக்கலாம். பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக வாங்கி வச்சுருக்கோம். பாயாக இருந்தால் ஓகே, கேர்ளாக இருந்தாலும் ஓகே. அதனால 2 செட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதையும் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து பேபி டவல்ஸ், அதாவது அவங்களுக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் துடைக்கிறதுக்கோ இல்லை நம்ம போத்திக்கிறதுக்கோ, பேபியை போத்தி வச்சுக்கிறதுக்கோ பிளாங்கெட் யூஸ் பண்ணலாம். சம்மர் டைமுங்கிறதுனால ஸோ பிளாங்கெட்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி சாஃப்டான கிளாத் போட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப மேலே போத்துறக்கோ இல்லை அடியில் வச்சுக்கிறதுக்கோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 டவல்ஸ் எடுத்திருக்கேன். ஏன் எல்லாம் நான் ஒயிட்டில் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன்னா, அப்போ தான் ஏதாவது ஒரு சின்ன பூச்சி ஏதாவதுனாலும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கோசரம் வந்து இந்த 2 டவலையும் எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கர்சீஃப்ஸ், இது வந்து குழந்தைக்கு மூஞ்சி துடைக்க, வாய் துடைக்க, ஸோ அந்த மாதிரி அதுக்காக வந்து ஒரு 4-5 டவல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வந்து யூரின் மேட்டு, இப்போ வந்து சாஃப்டான இதுலேயும் விற்கிது. இது மேலே சாஃப்டாக தான் இருக்கும், அடியில் உள்ள ரப்பர் ஷீட் மட்டும் நமக்கு வந்து யூரின் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதுவும் நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதனால் இது ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அந்த கேப் வச்சு வந்து பேபி கேப்
கேரி பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி. ஸோ வந்து இதுவும் வந்து நல்லா சாஃப்டான கிளாத்து. இது வந்து கொஞ்சம் பெருசாகணும், பட் இப்போ என்ன பண்ணலான்னா அடிக்க கூட போட்டுக்கலாம். தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து இது கொஞ்சம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இங்கே அதாவது வார்ட்லேருந்து வேற எங்கேயோ குழந்தைய தூக்கிட்டு போகணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு பெட்ஷீட் வந்து ரொம்ப அவசியம். ஸோ அதனால் இது எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு என்ன, இது வந்து வெட்டாக உள்ள இருக்கக்கூடிய வெட்டாக உள்ளக்கூடிய வைப்ஸு. இந்த வைப்ஸ் எதுக்குன்னா இன்கேஸ் நம்ம பாப்பா போட்டி போச்சுனாலோ, ஸோ எதுக்காவது ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து தொடச்சி விடுறதுக்கு வந்து எல்லா துணியும் தேட முடியாது. ஸோ இந்த வைப்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ராண்ட் சூஸ் பண்ணிக்கீங்களோ அந்த ப்ராண்ட் தகுந்த மாதிரி எடுத்துருக்கலாம். நான் இன்னும் கரெக்டான ப்ராண்ட் வந்து என்னென்னு சூஸ் பண்ணலை, பண்ணினா கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு வைப்ஸ் மெடிக்கலில் வாங்கி வச்சுருக்கேன். எமர்ஜென்சிக்கு தான் இது எல்லாமே, ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான். ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ப்ராண்ட்ஸ் வந்து நிறைய தேடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதைப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கூடிய விஷயம் டெட்டால். இது வந்து பேபி கிளாத்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப நம்ம துணியவே வாஷ் பண்ணுறதுக்கு கூட டெட்டால் தேவைப்படும். ஸோ நான் டெட்டாலும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சங்கு. இந்த சங்கு எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து மருந்தோ ஏதாவது கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ரப்பர் பில்லர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சங்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துக்கும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா எனக்கு தெரியாது. ஸோ எதுக்காவது ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த சங்கு தேவைப்படும். சுடு தண்ணி கொடுக்கறதுக்கோ தண்ணி எடுத்தோடனே கொடுக்க மாட்டோம் தான். ஸோ எதுக்காவது ஒரு எமர்ஜென்சிக்கு மருந்து கொடுக்கறதுக்கோ, ஏதாவது கரைச்சி ஊற்றணும் மாத்திரை மாதிரி ஏதாவது அப்படிங்கிறதுக்கோ, இல்லை மில்க்கே வந்து நம்ம சங்கில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இது ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இந்த ஒரு சங்கு எடுத்து வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பேபி நெயில் கட்டர். இது எதுக்குன்னா பிறந்ததும் நகை ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம ஒரு நாலஞ்சு நாள் அங்கே இருப்போம் ஹாஸ்பிட்டலில், அவங்களே அவங்க ஃபேஸை வந்து ரொம்ப கிழிச்சிக்குவாங்க. ஸோ எதுக்கும் எமர்ஜென்சிக்கு அங்கேயே வெட்ட முடிஞ்சால் வெட்டி விட்டுறலாம். அதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை. அடுத்து இந்த மாதிரி ஒரு பெட்டு, ஃபஸ்ட்டு பேபியை வந்து தூக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்கள்ட்டலாம் நம்ம பேபியை கொடுக்குறோம்னா இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சு பேபியை கொடுத்தோம்னா அவங்க கம்ஃபர்டபுளாக தூக்கலாம். பேபிக்கும் கழுத்து சுழுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றப்ப கூட குழந்தைய இதில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். நம்மளே எங்கே வெளியே தூக்கிட்டு போகணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னா நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஹாஸ்பிட்டல் பேக் வந்து நம்ம பேபிக்கு மட்டும் பேக் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து மாம்க்கு என்னென்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இதில் இருக்கிறது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நான் அதில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்குன்னு கொண்டு போகிறக்கு இது ஓகே. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகும்போது ரொம்ப ஹெவி லக்கேஜாக கொண்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்ப்ரெஸ் பண்ணி இவ்வளோ தான். இன்னும் நிறையா ஐட்டங்கள் இருக்குது, பட் அதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் நம்ம அதாவது டக்குன்னு பெயின் வந்தால் டக்குன்னு பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கிறதுக்காக நான் இதெல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் நியூ மாம்க்கு என்னென்னலாம் நம்ம பேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.